வணக்கம், வெல்கம் டு கார்மெக்டஸி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டு ரெசிபி, ஒன்று வாழைத்தண்டு சோப் அண்ட் இன்னொன்று வாழைப்பூ வடை. இந்த ரெண்டு ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வாழைத்தண்டு சூப் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருந்தா நறுக்கி அதையும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். அது கூடவே ஒரு தக்காளி நல்லா சாப் பண்ணதை சேர்த்துக்கோங்க, மீடியம் சைஸானதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வெளுதும் சேர்த்துட்டு அந்த ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு கப் அளவு நம்ம வாழைத்தண்டை நல்லா க்ளீன் பண்ணி அந்த நாரெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிடுவோம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, முழு மிளகு அப்படியே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அகைன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். ஸோ ஒவ்வொன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டே இருப்போம். இப்போ மூணு கப் அளவு தண்ணியை சேர்த்துடலாம் இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸோட. அதை மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு சால்ட் தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அதை வாழைத்தண்ணி நல்லா வேக விடலாம். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து வாழைத்தண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த வாழைத்தண்டை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா அழகாக வாழைத்தண்டை மட்டும் ஃபில்டராகி வந்துடும். அண்ட் கூட அந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ ஒன்று ரெண்டு வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம். நம்ம அப்படியே எடுத்து அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சிடுவோம். அவ்வளோதான், அந்த தண்ணி அப்படியே அந்த சூப்போட வாட்டர் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம அந்த வாழைத்தண்டு அண்ட் அந்த ஆனியன் டொமேட்டோலாம் கொஞ்சம் சேர்ந்தது இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ அந்த கொதிச்சுட்டு இருக்க சூப்போடையே அதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். வாழைத்தண்டில் நாரெல்லாம் நம்ம க்ளீனாக எடுத்துட்டோம்னா உங்களுக்கு அந்த நாரெல்லாம் இல்லாமல் க்ளீனாக சூப் கிடைக்கும். அவ்வளோதான், இந்த வாழைத்தண்டு பேஸ்ட் அதில் சேர்த்து நல்லா அகெயின் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். அப்போ உங்களுக்கு தேவையான அளவு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே இதில் பச்சை மிளகா முழு மிளகு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு ஏற்ற அளவு நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துட்டு மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவிட்டு அவ்வளோதான் நம்மளுடைய ஹாட் வாழைத்தண்டு சூப் ரெடி. இப்போ வாழைப்பூ வடை எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பில் கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஸோ அது ஒரு மணி நேரம் அந்த கடலைப்பருப்பு ஊறுற வரைக்கும் இந்த மீன் வயல் நம்ம வந்து வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ வாழைப்பூ நம்ம கீணி எடுத்தோம்னா இது மாதிரி ஃப்ளாஸ் கிடைக்கும் இல்லைங்களா, அது உள்ளே இருக்கிற அந்த எப்படி க்ளீன் பண்ணணும் தெரியும், நடு நரம்பு எடுத்துருவாங்க. அண்ட் அந்த முன்னாடி ஒன்று இருக்கும் இல்லைங்களா வெள்ளையா, ஸோ அதையுமே எடுத்துடணும். அவ்வளோதான் சிம்பிள் க்ளீன் பண்ணுறது. இது மாதிரி வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலான்றது பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த 1 hour ஊற வச்ச கடலைப்பருப்பு வந்து 1 tablespoon மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வடை சுடும் போது அதை சேர்த்துக்கலாம். அப்போ நடுவில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக கிடைக்கும். அப்போ தான் அது கூட ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 teaspoon அளவு சோம்பு சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 inch அளவு இஞ்சி தோல் நீக்கி அதையும் சேர்த்துடுறேன். அது கூட 4 பல் அளவு பூண்டு தோல் நீக்கி சேர்த்துடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா மைய இது மாதிரி அரைச்சிடுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ரொம்ப மையவும் இல்லாமல் கோஸாகவும் இல்லாமல் இன் பிட்வீனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுலேயே வாழைப்பூ நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த வாழைப்பூவும் சேர்த்து அந்த கடலைப்பருப்பு அரைச்சோம் இல்லையா, அது கூட ஜஸ்ட் ஜென்டலாக ஒரு வாட்டி சுற்றி எடுத்துட்டா போதும் அந்த மிக்ஸி ஜாரில் மிக்ஸியில் வச்சு. ஸோ இது மாதிரி கடைச்சிட்டோம். அதை நான் 1 tablespoon கடலைப்பருப்பு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்துடலாம். நீங்கள் வாழைப்பூ இப்படி அரைக்க வேணாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட சேர்த்துடலாம். அது கூட தேவையான சால்ட் அப்புறம் பச்சை மிளகாய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி புதினா கூட சேர்க்கலாம். பட் நான் இதில் சேர்க்கலை, ஏன்னா அப்போ தான் நமக்கு வாழைப்பூவோடைய
டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலாம் இருந்தோன்னா அதோட ஃப்ளேவர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப் அண்ட் சைஸ் உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணும் எவ்வளோ தின்னாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெருசோ சின்னதோ தட்டி இது மாதிரி வடையை எண்ணெயில் சேர்த்துட்டு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் பர வரைக்கும் நல்லா பொரிச்செடுத்துடலாம். அவ்வளோதான், ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வாழைப்பூ வடை ரெடி. இப்போ ஹாட்டான சூப்போட இந்த வடையும் சேர்த்து நல்லா என்ஜாய் பண்ணி ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா பெல் அலர்ட்டிங் பண்ணுங்கள்.